புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மலங்குளத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருக்கும் கட்டடங்களை அகற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மலங்குளத்தில் தேக்கப்படும் தண்ணீரே அந்த பகுதி விவசாயிகளின் பாசனத்திற்கு கை கொடுக்கிறது. இந்த சூழலில் விராலிமலையைச் சேர்ந்த மணிகண்டன், முருகன், கண்ணன், சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் குளத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளை ஆக்கிரமித்து வணிக நிறுவனங்கள் கட்டி வாடகைக்கு விடுவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் எந்த பயனும் இல்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண அமர்வு ஆக்கிரமிப்புகளை 12 வாரங்களுக்குள் அகற்ற உத்தரவிட்டது.